வெல்கம் டு தமிழன் சினிமாஸ். அறிமுக இயக்குநர்கள் என்றால் தாங்கள் பார்த்து வந்த நிகழ்ச்சியையோ வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களையோ அனுபவங்களையோ அப்படியே கதையாக சொல்லி நம்மை அசத்தியிருப்பார்கள். சிலரோ கதையை நன்றாக இருப்பதாக சொன்னாலும் திரைக்கதையில் கோட்டை விட்டிருப்பார்கள். ஆனால் இதில் வெகு சில இளம் இயக்குநர்களோ நன்றாக ஃபீல்ட் ஒர்க் செய்து வெற்றியும் பெற்றுவிடுகிறார்கள். அவர்களிடமும் சில குறைபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் பெரியதாக கதையை பாதிக்காதபடி இருந்தால் அவர்களை நாம் கண்டிப்பாக பாராட்டத்தான் வேண்டும். அப்படி ஒரு பாராட்டத்தக்க அறிமுக இயக்குநராக அசோக் தியாகராஜன் இயக்கிய படம்தான் மாயநதி. இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து நதி என்கிற இளம் பருவத்தை வீணடித்து விடாதீர்கள் என்பதுதான் படம் சொல்லும் பாடம். அபிசரவணன், ஆடுகளம் நரேன், வெண்பா, அப்புக்குட்டி என முக்கிய பாத்திரங்கள் நல்ல வேடமேற்று நடித்துள்ளார்கள் இந்த படத்தில். அம்மா இல்லாத பெண்ணை மிகவும் பாசமாக வளர்க்கிறார் அப்பாவான ஆடுகளம் நரேன். அதுவும் தமிழ் கலாச்சாரத்துடன் வளர்க்கவே ஆசைப்பட்டு அதற்கேற்ற வாழ்க்கையையும் நரேனும் வெண்பாவும் வாழ்ந்து வருகிறார்கள். வெண்பாவின் கேரக்டர் தேர்வு என்பது மிகவும் அருமை. கதாபாத்திரத்திற்கு அப்படியே பொருந்தி போகிறார். எதேச்சையாக வெண்பாவை ஒரு நாள் பள்ளிக்கு கதாநாயகன் அபிசரவணன் ஆட்டோவில் அழைத்துச் செல்ல வழக்கம்போல் ஒருதலை காதலில் சிக்கித் தவிக்கிறார் கதாநாயகன் அபிசரவணன். தனது மகளுக்கு தினமும் ஏதாவது ஒரு சிறு மோட்டிவேஷனல் கதைகளை சொல்லி அவரை வளர்த்து வருகிறார் அப்பா. இவரை பார்த்ததும் அப்பா என்பதை விட மகளுக்கு ஏற்ற தோழனாகவே நமக்கு தோன்றுகிறார். ஆடுகளம் நரேன் அவர்கள் முகத்தில் அவ்வளவு எக்ஸ்பிரஷன்களை காட்டி அப்பாவாகவே நம்மை கவர்கிறார். இதற்கு முன் அப்பா கேரக்டரில் மிகவும் பொருந்தி போனவர் சமுத்திரக்கனி. அவ்வப்போது நம்மை இவரும் வந்து ஞாபகப்படுத்த தவறவில்லை இந்த படத்தில். ஆடுகளம் நரேனை பொறுத்தவரை ஒரு கேரக்டரை உள்வாங்கிக் கொண்டால் அது அப்படியாகவே மாறிவிடுவார் என்பது பல படங்களில் நாம் கண்ட உண்மைதான். இந்த படத்திலும் அப்பாவாக நம் மனதை கொள்ளை கொள்கிறார் ஆடுகளம் நரேன் அவர்கள். அவருக்கு நமது சிறப்பான ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்த கதாநாயகி 2விலும் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. இனிமேல் சற்று வழக்கம்போல் கதையாக கொண்டு சென்று விட்டார் நம் டைரக்டர் அவர்கள். அதாவது கதாநாயகி பின்னால் காதல் என ஒருவன் சுத்தவே கதாநாயகியோ எனக்கு படிப்பே முக்கியம் என விலகிச் செல்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த காதலன் செய்யும் ஒரு மோசமான செயலை நம் கதாநாயகன் அபிசரவணன் எப்படி தடுக்கிறார்? வெண்பாவின் நிலை என்ன? 2வில் நல்ல மார்க் எடுத்தாரா? அப்பாவின் ஆசை நிறைவேறியதா? அபிசரவணின் காதலும் என்ன ஆனது? இதுதான் மாயநதியின் மீதிக்கதை. சிலரின் யதார்த்த வாழ்வின் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு படத்தை பார்த்தால் படத்தோடு நாம் ஒன்றி போக முடியும். அந்த அளவிற்கு யதார்த்தமாக சூழ்நிலை கருதி எடுக்கப்பட்ட படமாகவே நம் மனதிற்கு தோன்றுகிறது. படத்தில் எந்த இடத்தில் தேடி பார்த்தாலும் நெகட்டிவாக எதுவும் தோன்றவில்லை. அதாவது நெகட்டிவான காட்சிகளே இல்லை என்றே சொல்லலாம். இந்த அளவிற்கு இந்த காலத்தில் சினிமாவில் இருப்பது ஒரு அதிசயமான செயல்தான். அதற்காக ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்களை அசோக் தியாகராஜன் அவர்களுக்கும் சொல்வோம். இளைஞர் காலகட்டத்தை மனம் தடுமாறாமல் கடந்துவிட்டால் அவருக்கு வெற்றி பாதை தெரியும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக தெளிவாக சொல்லியுள்ளது இந்த படம். ஒரு குடும்பத்தில் நடக்கும் மன போராட்டமே மாயநதி என்பதால் அதை நாம் குடும்பத்துடன் சென்று பார்த்தால் இந்த படத்தில் நம் மனம் லயத்துவிடும் என்பதும் உண்மைதான். சில இடங்கள் மட்டும் கதாபாத்திரங்களின் முடிவுகள் ஏற்புடையதாக இல்லை என்றாலும் சமுதாய சிலரை கருத்தில் கொண்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மற்றபடி மாயநதி இச்சூழ்நிலைக்கு ஏற்ற வற்றாத நதியாகத்தான் நம் மனதில் ஓடுகிறது. இது போன்ற புதிய தமிழ் பட விமர்சனங்களுக்கும் ஹாலிவுட் மூவி விமர்சனங்களுக்கும் மறவாமல் நீங்கள் தமிழன் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். இது பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் மறவாமல் கமெண்ட் பாக்ஸிலோ எங்களது வாட்ஸ்அப் நம்பரிலோ தெரியப்படுத்துங்கள். அதுவே எங்களுக்கு நீங்கள் தரும் ஒரு ஊக்கமாக அமையும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.